ஹலோ வணக்கம் பிள்ளைகள், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி லேர்னிங் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய 28 பாடமான அமைப்புகள் பாடத்தினுடைய தொடர்ச்சியை தான் பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தது போல பிள்ளைகள், இதை 4 வீடியோக்களாக பிரிச்சிருக்கிறேன் பெரிய பாடம் என்றபடியால். ஏற்கனவே முதல் 3 டாப்பிக்கும் அதனுடைய வீடியோக்களுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டிருக்கு, அதை பார்க்காட்ட நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இது 4வதும் கடைசியுமான டாபிக், சமாந்திரம் அமைத்தல். ஆகவே இதில் 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது, தரப்பட கோடு ஒன்றுக்கு சமாந்திரமாக குறித்த இடைவெளியில் ஒரு கோடு வரைதல். ஆகவே இது கிரேட் 9 படிச்சிருப்பீங்க, பட் இங்கே நான் ரிவைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அதை. 2வது, வெளிப்புள்ளியினூடாக தரப்பட கோடு ஒன்றுக்கு சமாந்திரம் வரைதல். ஆகவே நாங்கள் இப்போ பிள்ளைகள் 3வது டாபிக்கு ஒரு வினா வினாடாக எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஏபி எனும் கோட்டிற்கு 4 சென்டிமீட்டர் இடைவெளியில் சமாந்திரம் ஒன்று அமைக்குக. ஆகவே இங்கே ஏபி எனும் கோடு தரப்பட்டிருக்கு. இதுக்கு சமாந்திரம் 2 வரையலாம் பிள்ளைகள், மேலும் 1 வரையலாம், கீழ 1 வரையலாம். இங்கே 1 அமைத்தால் போகுதும். ஆகவே நான் மேற்புறமாக இதை அமைக்கிறேன். பாருங்க பிள்ளைகள், இதை நாங்கள் எப்படி அமைக்கிறேன்டா, ஏ எனும் புள்ளியிலையும் பி எனும் புள்ளியிலையும் செங்குத்து இருபுறாக்கி அமைப்பேன். செங்குத்து வரைய போறேன் 2 பக்கமும் 2 புள்ளிகளுக்கு. உங்களுக்கு தெரியும் எப்படி செங்குத்து வரைகிறேன்டு. 2 விட்கள் வரைந்துட்டு மாறா தூரத்தில் இந்த விட்கள் இடைவட்டும் புள்ளியிலிருந்து மேலும் 2 விட்கள். இப்போ இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைக்க வேண்டும். அடுத்தது பி எனும் புள்ளியிலிருந்து நான் செங்குத்து அமைக்க போகிறேன். ஆகவே 2 விட்கள், பிறகு இந்த 2 புள்ளிகளிலுமிருந்து இடைவட்டும் 2 விட்கள் அமைக்க வேண்டும். இப்போது இதையும் இதையும் நான் இணைக்கிறேன். இது இதில் செங்குத்து. சரிதானே பிள்ளைகள், இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, 4 சென்டிமீட்டர் இடைவெளியில் அந்த சமாந்திர கோடு அமைய வேண்டும் என்றதால் நான் 4 சென்டிமீட்டரை கவராயத்தில் அளந்து எடுக்க போகிறேன். ஆகவே பாருங்க, கூரான முனை சைவரிலும் மற்றது 4 சென்டிமீட்டரிலும் இருக்குமாறு கவராயத்தில் அளந்துட்டேன். ஏ எனும் இடத்திலே புள்ளியிலிருந்து 4 சென்டிமீட்டர் அறையுடைய வில், பிறகு பி எனும் புள்ளியிலிருந்து 4 சென்டிமீட்டர் அறையுடைய வில். இப்போது இந்த 2 இணைச்சிங்கண்டா, இதுக்கு சமாந்திரமாக 4 சென்டிமீட்டர் இடைவெளியில நாங்கள் இன்னும் ஒரு கோடு அமைச்சிட்டோம். 2வது விடயம் பிள்ளைகள், தரப்பட்ட வெளிப்புள்ளி ஒன்றிற்கூடாக இந்த கோட்டுக்கு ஒரு சமாந்திரம் வரையணும். இப்போ இங்கே எங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியல, ஆனால் ஒரு புள்ளி தந்து அதனூடாக இந்த கோட்டுக்கு சமாந்திரம் வரைய சொல்லி கேட்குறாங்க. ஆகவே இதில் பிள்ளைகள் 2 முறைகள் காணப்படுது. முதலாவது உங்களுக்கு தெரியும், சமாந்திர கோடுகளில் ஒத்த கோணங்கள் சமன், மற்றது 1 விட்ட கோணங்கள் சமன். அப்போ 2 முறையையும் பயன்படுத்தி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதலாவது ஒத்த கோணத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஆகவே முதல் என்ன செய்ய வேண்டும், இதிலிருந்து ஏதாவது ஒரு புள்ளி, இந்த எக்ஸ் எனும் புள்ளியையும் இந்த 2ல இருக்கிற ஏதாவது ஒரு புள்ளி கோட்டுட ஒரு புள்ளியை இணைக்க வேண்டும். சரியா, நான் ஏயையும் எக்ஸையும் இணைக்க. ஓகே, இனி என்ன செய்ய வேண்டும்டா பிள்ளைகள், ஒத்த கோணம் உங்களுக்கு தெரியும், கோணம் அளக்கும் முறை ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இங்கே விளங்கப்படுத்துறேன் பாருங்க பிள்ளைகள், ஒரு கோணத்தை அளந்து அதே அளவு கோணத்தை எக்ஸில் அமைக்க போகிறேன். ஒத்த கோணம் வர மாதிரி, ஒத்த கோண சோடிகள். ஆகவே இதை அளப்பம் நாங்கள் ஏயிலிருந்து ஒரு குறித்த ஆரையுடைய வில்லொண்ட வரைய வேணும். பிறகு அந்த வில்லின் அளவை மாற்றாது எக்ஸிலிருந்தும் அதே அளவான ஆரையுடைய வில்லொன்று அமைக்க வேணும். சரியா பிள்ளையர், அடுத்தது என்ன செய்ய வேணும்டா, இந்த வில் ஆல் உண்டாக்கப்படும் கோணத்தின் பருமனை கவராயம் மூலம் அளக்க வேணும். இந்த இப்போ நான் அளந்திருக்கிறேன், அந்த அதே அளவுடைய வில்ல இங்கேயும் அளந்து இந்த பக்கமாக வெட்ட வேணும் பிள்ளையர், அப்போதான் ஒத்த கோணச் சோடிகள் வரும். ஆகவே இப்படி வெட்டுவதால் நாங்கள் கோணம் ஒன்றை அப்படியே பிரதி செய்து இருக்கிறோம். இப்போ என்ன செய்ய வேணும், இந்த எக்ஸ் எனும் புள்ளியையும் இந்த விட்கள் வெட்டும் புள்ளியையும் இணைப்பதனால நாங்கள்
ஒத்தகோண ஜோடிகள் மூலம் சமாந்தரம் அமைத்திருக்கிறோமே. இதுவும் இது எக்ஸ் எனும் கோணம் பெருமனுடைய கோணம் என்றால் இதுவும் எக்ஸ் எனும் பெருமனுடைய கோணமாக காணப்படும். ஆகவே இது முறை ஒன்றின் அடிப்படையில் வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தது முறை இரண்டு பார்ப்போம். ஆகவே இப்ப இது இரண்டாவது முறை, ஒன்று விட்ட கோணம் அமைப்பதன் மூலம் சமாந்தரம் ஒன்று வரைய போறோம். இங்கேயும் பிள்ளை முதல் ஸ்டெப் சேம், என்னண்டா இந்த தரப்பட்ட கோட்டையும் இந்த வெளிப்புள்ளியை முதல் இணைப்பம்னாங்க. இனி ஒன்று விட்ட கோணம் உங்களுக்கு தெரியும் ஜட் ஷேப் என பிள்ளைகள். ஆகவே இந்த கோணத்துக்கு சமனான ஒன்று விட்ட கோணம் கோட்டுக்கு இந்த புறமாக வரும். ஆகவே அதே முறையில் நாங்கள் இப்போ கோணத்தை அளந்து பிரதி செய்ய போகிறோம். அப்போ கோணம் பிரதி செய்கிற முறை உங்களுக்கு சொன்னால் என்ன செய்ய வேண்டும், குறித்தாரையுடைய வில் ஒன்று அமைக்க வேண்டும். அதே அளவுடைய ஆரையுடைய வில் மற்ற புறமாக அமைக்க வேண்டும் என்றால் இது ஒன்று விட்ட கோணம் அமைக்கிறதால. சரியா, இப்போ என்ன செய்ய வேண்டும், இந்த கோணத்தினுடைய பெருமனை நாங்கள் கவராய மூலம் அளக்க வேண்டும். அளந்துட்டன் பாருங்க பிள்ளைகள். இப்போ அதே அளவு பெருமனுடைய கோணத்தை இங்கால பக்கமாக நாங்கள் வில்லில் திரும்ப மேலும் ஒரு வில் அமைக்க வேணும். இப்போ இதையும் இந்த இடைவட்டும் புள்ளியையும் எக்ஸ் எனும் புள்ளியையும் இணைத்து கோடு ஒன்று வரைவதனால் நாங்கள் சமாந்தரம் ஒன்று அமைத்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன், அதாவது ஒன்று விட்ட கோணத்தின் அடிப்படையில் நாங்கள் இப்போ வரைஞ்சிருக்கிறோம். ஆகவே இந்த கல்வியை நாங்கள் இப்போ செய்து பார்ப்போம் பிள்ளைகள். ஏபி 6 சென்டிமீட்டர், ஏபிசி எனும் கோணம் 120 வகை, பிசி 5 சென்டிமீட்டராக உள்ள இணைகரம் ஏபிசிடி ஒன்று அமைக்க சொல்கிறாங்க. ஆகவே நாங்கள் முதலாவது ஏபி எனும் கோட்டு துண்டம் 6 சென்டிமீட்டர் அமைப்போம். ஆகவே இது ஏபி 6 சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டத்தை இப்போ நான் அளக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஏறு கோட்டு துண்டம் அளந்து வரைகிறதுக்கு, சரிதானே பிள்ளைகள். ஆகவே இது உங்களுடைய ஏ பி எனும் 6 சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம். அடுத்தது கோணம் ஏபிசி 120 பாகை. ஆகவே புள்ளி பி யில் எங்களுக்கு 120 பாகை தேவை. சரியா பிள்ளைகள். ஆகவே நாங்கள் அதை வரைவோம். 120 பாகை வரைய உங்களுக்கு தெரிந்திருக்கும், தெரியாட்டா பிள்ளைகள் என்னுடைய ரெண்டாவது வீடியோவை பார்த்தா உங்களுக்கு அதில் நான் நிறைஞ்சு காட்டியிருப்பேன். ஆகவே குறித்தாரையுள்ள வில் ஒன்று வரைந்து ஆரையை மாற்றாது இரண்டு விட்கள் தொடர்ச்சியாக வரைந்தால் 120 கிடைக்கும். சரியா பிள்ளை. ஆகவே இது இப்போ 120 பாகைக்கான வில் இது. ஆகவே இது மொத்தம் 120 பாகையாக காணப்படும். அடுத்ததாக சொல்கிறாங்க பிசி 5 சென்டிமீட்டர். ஆகவே எங்களுக்கு சி எனும் புள்ளி இந்த பி இந்த கோட்டில் காணப்படும். 5 சென்டிமீட்டர் நீளமான பக்கம் அது. ஆகவே நாங்கள் 5 சென்டிமீட்டர் நீளத்தை அளப்போம். இதில் ஆகவே 5 சென்டிமீட்டர் அளந்திருக்கிறேன். இப்போ பியில் வைத்து 5 சென்டிமீட்டர் ஆரையுடைய வில்லொண்ட வெற்ற. ஆகவே இது எங்களுடைய இணைகரத்தின் மூன்றாவது உச்சி சி எனும் உச்சி. இனி இதுக்கு பிறகு நாங்கள் தான் பிள்ளைகள் என்ன செய்யணும், மற்றைய பக்கத்தை வரைய வேணும். அதுக்கு சமாந்தரத்தை பயன்படுத்தும். உங்களுக்கு தெரியும் இணைக்கிற எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்திரமும். ஆகவே சி புள்ளி சியினுடாக ஏபிக்கு சமாந்திரமாக ஒரு கோடு வரையப்பட வேண்டும். ஆகவே ஏற்கனவே நாங்கள் படித்த முறையின்படி நான் இங்கே ஒத்தகோண அமைப்பில் முறையை பயன்படுத்தி வரைய போகிறேன். ஆகவே இந்த வில் ஏற்கனவே வரையப்பட்டிருக்கிறனால நான் அதே அளவு வில்லை நான் இங்கே அளந்தெடுக்கிறேன். ஏற்கனவே ஒரு வில் வரையப்பட்டிருக்கு தானே பிள்ளைகள், அந்த வில்லையை அளந்து அதே அளவான ஆரையுடைய வில் ஒன்று நான் முதல் சியில் அமைக்கிறேன். இனி கோணத்தை அளப்பம். கோணம் அளக்க உங்களுக்கு சொல்லி தந்தான போது இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தை அளந்து ஒத்த கோணம் என்பதால் உங்களுக்கு தெரியும் மேலிருந்து அளந்து வெட்ட வேண்டும். ஆகவே இங்கிருந்து அதே அளவு கோண ஆரையுடைய வில்லொன்றை அமைக்கிறேன். இப்போ இந்த சி எனும் புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைப்பதனால் உங்களுக்கு
சமாந்தர கோடு ஒன்று பெறப்பட்டு இருக்கு. இனி என்ன செய்யணும் பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும் இணைகர எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்திரமும், ஆகவே 6 சென்டிமீட்டர் நீளமான பக்கம் ஒன்று தான் இந்த பக்கமும் காணப்படும். ஆகவே இங்கு 6 அளந்து அதே அளவை இந்த பக்கத்திலையும் வெட்டவர். இப்போ இதுதான் எங்களுடைய 4வது உச்சி, டி எனும் உச்சி. ஆகவே ஏயையும் டியையும் இணைப்பதனால் பாருங்க பிள்ளைகள், எதிர்பக்கங்கள் சமணம் சமாந்திரம், ஆகவே இதை நாங்கள் இணைகரம் ஒன்று அமைச்சிருக்கிறோம். ஆகவே இன்னும் ஒரு கேள்வி பிள்ளைகள், இது பெருங்கோட புத்தகத்தில் உள்ள கேள்வி. 7வது கேள்வியில் 1வது பகுதி 6.3 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு வட்டம் வரைந்து மையத்தை ஓ என பெயரிடுக. ஆகவே 6.3 சென்டிமீட்டர் முதல் நான் கவராயத்தால் அளந்து வட்டம் ஒன்று வரைகிறேன். ஆகவே இதனுடைய மையம் ஓ என பெயரிடப்படும். அடுத்த கல்வி, அதில் 4 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு நான் வரைந்து பி கியூ என பெயரிடுக. ஆகவே நாங்கள் 4 சென்டிமீட்டர் இதில் அளப்பம் கவராயத்தால், இது எங்களுடைய 4 சென்டிமீட்டர். இதில் நான் ஒன்று வரைய வேண்டுமென்றதால் ஏதாவது ஒரு வட்டத்தில் ஒரு மீது கூரான முனையை வைத்து ஒரு வில்லம், பிறகு இந்த 2 சந்திக்கும் புள்ளிகளில் வைத்து இன்னும் ஒரு வில்லம் வரைகிறதுனால 4 சென்டிமீட்டர் நீளமான நான் ஒன்றை நாங்கள் வரையலாம். இப்போ இது ரெண்டையும் இணைச்சமெண்டா சரி. ஆகவே இது 4 சென்டிமீட்டர் நீளமான ஒரு நான் பிக்யூ என பெயரிடுவோம். அடுத்ததாக பி ஓவை இணைத்து அது மீண்டும் வட்டத்தை 6 சந்திக்குமாறு நீட்டுக. ஆகவே பியையும் ஓவையும் இணைத்து நாங்கள் வட்டத்தின் மற்ற பக்கத்தை மீது வெட்டும் வரை அதை நீட்ட வேண்டும் பிள்ளையர். ஆகவே இந்த சந்திக்கும் புள்ளியை 6 என பெயரிடட்டாம். அடுத்ததாக 6 பி கியூக்கு சமாந்தர கோடு ஒன்றை அமைக்குக. ஆகவே இதற்கு சமாந்தரமாக நாங்கள் 6னூடாக ஒரு கோணம் அமைக்க வேண்டும். ஆகவே நான் இங்கே ஒன்று விட்ட கோண முறையை பயன்படுத்தி அமைக்கலாம் என்றிருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு தெரியும் ஜட் ஷேப்பில் வரும் இந்த பக்கத்துக்கு அழகான கோணத்தை, சமனளவான கோணத்தை நாங்கள் மற்றைய பக்கம் அமைக்க வேண்டும். ஆகவே ஓபிக்யூ எனும் கோணத்தை முதல் அளந்து பிரதி செய்வோம். ஆகவே வில் ஒன்று வரைந்து அதே அளவு 6 வில் 6 வைத்து நாங்கள் வரையலாம். சரிதானே பிள்ளைகள்? பிறகு கோணத்தை அளப்பம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 புள்ளிகளிடையும் நீளத்தை அளந்து அதே அளவான நீளத்தை நாங்கள் இங்கால பிரதி செய்து வெற்று. இனி இந்த 2 புள்ளிகளை இணைப்பதனால் நாங்கள் பாருங்க சமாந்தரமாக இது ரெண்டும் இப்போ சம அளவான கோணங்கள், ஆகவே ஒன்று விட்ட கோணங்களாக அமையும். எனவே 6 இந்த கோடும் பிக்யூ எனும் கோடும் சமாந்தரமான கோடுகளாகும். ஆகவே இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த பாடம். இந்த பாடத்தை 4 வீடியோக்களை நான் முடிச்சிருக்கிறேன். ஆகவே நீங்கள் 4 வீடியோக்களையும் பார்த்து இதை பற்றி அறிவு உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பிள்ளைகள். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.